ॐ नमो भगवते ज्ञानानन्दाय பிரயாணங்களும் பக்குவ நிலையும். சில சமயங்களில் யாத்திரையின் இடையே நாமாஜி சென்னை வரும்போது சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டி குருஜியும் வருவதுண்டு. தபோவனத்தில் நடைபெறும் தை கிருத்திகை, சித்திரா பௌர்ணமி போன்ற விழாக்களையொட்டி வந்து அவ்விழாக்களில் கலந்து கொண்டு குருநாதரை தரிசித்து மேற்கொண்டு யாத்திரையை தொடர சுவாமியிடம் விளக்கம் கேட்டு செல்வது வழக்கம். அப்படியொரு சமயம் சுவாமியிடம் பேசி கொண்டிருந்தபோது, இவ்வளவு நாட்கள் யாத்திரை செய்தபோதும் எதிர்பார்த்த அளவுக்கு கட்டிட நிதி சேரவில்லை. எடுத்த முயற்சி வெற்றியடைய சுவாமிதான் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள். சுவாமியும் அவர்களிடம் ஆதரவாக பேசி, கவலை வேண்டாம், யாத்திரை ஆரம்பித்தது நிதி வசூலுக்காக மட்டுமல்ல, நாமும் பல அனுபவங்களை பெற்று பக்குவப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் தான். அதன்படிக்கு ஓரளவு மனப்பக்குவம் அடைந்து இனி வரும் காலங்களில் நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பலன் கிடைக்கும் என்று உத்தரவு கொடுத்து அனுப்பினார். ஷட்குருநாதரின் திருவருட்கருணையால் ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு வட இந்திய மாநிலங்களுக்கு ஆண்டுதோறும் அவர்கள் யாத்திரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. நாக்பூர், ஜபல்பூர் போன்ற ஊர்களுக்கும், அங்கிருந்து டெல்லி, பொம்பை போன்ற நகர்களுக்கும் சென்று வந்தார்கள். அப்படியொரு சமயம் டெல்லி சென்று கொண்டிருந்தபோது, நிகழ்ச்சி இல்லாத நாட்களில் குருஜியும் நாமாஜியும் குருநாதரை பற்றியும் அப்போது அவரை சந்திக்கும் காலங்களில் சுவாமி அவர்களுக்கு வழங்கியிருந்த அறிவுரைகளையும் அவற்றை கடைபிடித்தால் வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகளை செய்ய முடியும் என்று ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த சாதனைகளுக்கான வழிமுறைகளை ஆராய்ந்தார்கள். அப்படியொரு நாள் பேசி கொண்டிருக்கையில் திடீரென்று ஓர் எண்ணம் தோன்றியது. வாழ்க்கையில் எந்த பொருளின் மீதும் பற்று இருக்கக்கூடாது, எத்தகைய சூழ்நிலையையும் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை நடைமுறையில் கொண்டு வர பயிற்சி பெற வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க, அதே நேரம் நிகழ்ச்சிகள் அதிகம் இல்லாததால் ஆன்மீக பயிற்சிகளின் உறைவிடமாய் விளங்கும் இமயமலை சாரலுக்கு சென்றால் ஏதுவாக இருக்கும் என்று தீர்மானித்தது. டில்லியிலிருந்து இருவரும் ஹரித்துவார் சென்றார்கள். ஹரித்துவார் சென்றவுடன் அந்த அற்புதமான தெய்வீகம் நிறைந்த சூழலில் அவர்கள் மனதை பறிகொடுத்தார்கள். அங்கிருந்த சந்நியாசிகள் பலர் பாத யாத்திரையாக பத்ரிநாத், கேதர்நாத் போன்ற சேஷ்டிரங்களுக்கு செல்வதை பார்த்து அவர்களும் அவ்வாறே யாத்திரை போகலாம் என்று கிளம்பினார்கள். சுமார் 3 மாத காலம் பாத யாத்திரையாகவே சென்று ஹிமாசலத்தின் பல இடங்களை கண்டார்கள். பத்ரிநாத் செல்லும் வழியில் பல ரம்யமான இயற்கை எழில் மிகுந்த இடங்களை பார்த்து கொண்டே வந்த அவர்கள், முக்கியமாக பாண்டவர்கள் வனவாசம் இருந்த இடத்தையும் அதன் அருகில் அதிசயமான பல்வேறு வண்ணங்களில் பூக்கள் பூத்திருந்த அதி அற்புதமான ஒரு பள்ளத்தாக்கினை கண்டு அதன் அழகில் மயங்கி மேலும் கீழே சென்றபோது ஒரு சிறிய குகையை கண்டார்கள். அது காக பூஜர் என்ற மகரிஷி வாழ்ந்த இடம் என்பதையும், அவர் துளசிதாசருக்கு இராமாயணம் எழுத உதவியதையும் அறிந்து கொண்டார்கள். அதேபோல் த்ரியுக் நாராயணன் என்ற ஸ்தலத்தை அடைந்து அங்கு ஆதி பராசக்தியான அம்பிகை கௌரி பரமேஸ்வரனை அடைய தபஸ் செய்த இடங்களையும் தரிசித்தார்கள். அந்த இடத்தின் எழில் எழுத்தில் அடங்காதது. அந்த இடத்தை விட்டு விலக மனமில்லாமல் மேலும் சில நாட்கள் தங்க முடிவு செய்தார்கள். ஒரு நாள் பேசி கொண்டிருந்தபோது குருநாதரின் குருவான ஸ்ரீ ஸ்ரீவரத்னகிரி சுவாமிகளின் சமாதி அங்கு இருப்பதாக கூறியது நினைவுக்கு வந்து அதனை தேடி புறப்பட்டார்கள். ஸ்ரீ ஸ்ரீவரத்னகிரி சுவாமிகளின் சமாதியை தேடி புறப்பட்ட நாட்கள் வழியில் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அடர்ந்த வனப்பகுதிகளையும் கடக்க வேண்டியிருந்தது.
உணவு, உடுப்பு, உறக்கம் மற்றும் எந்த விதத்திலும் சுகத்தின் மீதோ பொருட்களின் மீது பற்று வைக்காமல் வாழ இந்த யாத்திரையில் பழகி கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் பயணித்தவாறே ஓர் அடர்ந்த வனப்பகுதியை கடக்க முற்பட்டு நடந்து கொண்டே இருந்தபோது, மேலே செல்ல வழியோ அல்லது திரும்பி வர வழியோ தெரியாமல் ஒரு மரத்தடியில் அமர்ந்து விட்டார்கள். பசி மயக்கத்தில் பேசவும் முடியாமல் குருநாதரை மனதில் நினைத்தவாறே அங்கேயே படுத்து விட்டார்கள். சிறிது நேரத்தில் யாரோ அவர்களை எழுப்புவதை உணர்ந்து கண் விழித்து பார்க்கையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவன் இவர்களை பார்த்து, நீங்கள் இருவரும் பட்டினியாக இருக்கிறீர்கள், இந்த உணவை சாப்பிடுங்கள் என்று கூறி ஒரு பொட்டலத்தை கொடுத்தான். குருநாதரின் கருணையை எண்ணி பூரித்தவாறே அந்த பையனை, நீ யார் என்று கேட்டார்கள். அவன், நான் ஆடு மேய்ப்பவன், தூரத்திலிருந்து உங்களை பார்த்தேன், யார் என்று விசாரிக்கலாம் என்று வந்தபோது நீங்கள் இருவரும் பசிமயக்கத்தில் இருப்பது தெரிந்தது, எனவேதான் இந்த உணவை உங்களுக்கு கொடுத்தேன் என்றான். எங்களுக்கு கொடுத்து விட்டால் நீ எதை சாப்பிடுவாய் என்று அவர்கள் கேட்க, அதற்கு அச்சிறுவன், எங்கள் சுவாமியின் ஆசிரமம் அருகில்தான் உள்ளது, அங்கே போய் சாப்பிட்டு கொள்வேன் என்று கூறியதை கேட்ட அவர்கள் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனின் தியாக உள்ளத்தை எண்ணி திகைத்து போனார்கள். பிறகு அந்த சிறுவனுடன் அவர் சொன்ன ஆசிரமத்திற்கு சென்று அவன் குறிப்பிட்ட சாமியாரை தரிசித்து அவருடன் பேசி கொண்டிருந்த போது, நம் குருநாதரை பற்றி சொன்னதும் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு தானும் அதேகிரி பரம்பரையில் சந்நியாசம் பெற்றவர் என்று சொல்லி, சிவரத்னகிரி சுவாமிகளின் சமாதி அந்த பக்கம் இல்லை என்றும், மேலும் குருநாதர் அவர்களை உடனடியாக புறப்பட்டு தபோவனம் வர சொன்னதாக கூற, அவர்கள் அவர் கூறுவது புரியாதவர்களாய் விழிக்க அவர் சிரித்து கொண்டே, நீங்கள் வருவதை உங்கள் குருநாதர் ஏற்கனவே கூறிவிட்டார், அதனால்தான் அந்த சிறுவனை உங்களிடம் அனுப்பினேன் என்று கூறியதை கேட்ட அவர்கள் உணர்ச்சி மேலிட்டால் அழுத விட்டார்கள். அவர் இவர்களை சமாதானப்படுத்த அவர்கள் அங்கிருந்து உடனடியாக தபோவனம் சென்றார்கள். அங்கு குருநாதர் சிரித்து கொண்டே இவர்களை வரவேற்று நடந்த விவரங்களை கேட்டறிந்தார். அந்த கருணை கடலின் லீலைகளுக்கு எல்லை ஏது? அவர்கள் பக்தி மார்க்கத்தை மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது என்பதற்காக ஞான மார்க்கத்தின் ஆழத்தை அறிய அவ்வப்போது அவர்களுக்கு சில எண்ணங்களை கொடுத்து அதனை நிறைவேற்ற வழிமுறைகளையும் வகுத்து தந்து தானே ஒவ்வொன்றிற்கும் துணை நின்று வழிநடத்தியதோடல்லாமல் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய பல விஷயங்களை அனுபவித்தே அறிய முடியும் என்பதற்காக சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வைத்து அதே நேரம் அவற்றிலிருந்து அவர்களை மீட்டு வந்து எல்லா நிலைகளுக்கும் அவர்களை பக்குவமடைய செய்த நம் சத்குருவின் குணத்தையும் காருண்யத்தையும் எழுத்தில் வடிக்க இயலுமோ? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.